हलो फ्रेंड्स नाले दिन मकल अनेवरों दीपावली पंडिक सड़क पाकण अभी अट्ठे आंक ग्राम मेड वेड़ दीपावलिया को अभी तक नम्बर पल तरव पल वर्डा पातकोटा गौरव की वे समूह वात ऊड़का न्यूस पाता पल तरव अंद ग्राम मौरवि पल तक पदों के शिवगंग मावट आचियर जे जगन्दन பார்த்தோம்னா அந்த 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 கிராம மக்களுக்கு வந்து இனிப்பு வழங்கி இந்த வருடமும் பாராட்டி இருக்காங்க. அது முழு தகவல் என்ன அப்படிን பார்த்தோம்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மதுரை தேசிய நெடுஞ்சாலையில கொள்ளுகுடுப்பட்டி கண்மாயில பார்த்தோம்னா 38 ஏக்கர் பறவைகளுடைய சரணாலயம் அமைந்திருக்கு. இந்த சரணாலயத்தில பார்த்தோம்னா ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல சீதோஷ்ண நிலைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் இலங்கை, பாகிஸ்தான், ஜப்பான், கொரியா, பிலிப்பைன்ஸ், நார்வே, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் சேர்ந்த அதா உண்ணிக்கொக்கி முக்குள்ளிப்பான், நீலச்சிறுவி, சாம்பல் நிற நாரை, பாம்புத்தார, கருநீலம் மற்றும் வெள்ளை அரிவாள் மூக்கான், கரண்டிகாவான், நத்தை, கொத்தினாரை, வாக்கு போன்ற வகை வகையான பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வந்து அங்கே வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியும். இது இனப்பெருக்கம் முடிந்ததும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மீண்டும் தங்களது இருப்பிடத்துக்கு இந்த பறவைகள் செல்லும் அப்படிங்கிற தகவலும் தெரியும். இவற்றுக்காக கிராமத்தினர் பார்த்தோம்னா கண்மாய் பகுதியில் வேட்டைக்காரர்களை அனுமதிப்பதே இல்லை அப்படிங்கிற தகவல் கடந்த நமக்கு இந்த தகவல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அவங்க அந்த பகுதியில் அனுமதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பறவைகள் வந்து பயந்து அதாவது ஓடி போயிடும், அதாவது பயப்படும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சிரமம் ஏற்படும் அப்படிங்கறனால தான் ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பா கொண்டாடக்கூடிய தீபாவளியில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெடி வெடிக்கிறதுதான். அந்த வெடி வெடிக்கக்கூடிய விஷயத்தை கிராம மக்கள் கடந்த 48 வருஷமா வெடிக்காம தீபாவளி பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது வந்து பறவை முட்டைகளை சேதப்படுத்தும், அதே போல குரங்குகளை கண்காணித்து அந்த பகுதியில் குரங்குகளை விடாம விரட்டி அடிச்சு அந்த பகுதியை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா பட்டாசு வெடிக்கக்கூடிய நேரத்தில் பறவைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறனால 1972 ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 48 ஆண்டுகளாக தீபாவளி பண்டிகை மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு கூட துக்க நிகழ்ச்சிகளில் கூட கிராம மக்கள் வந்து பட்டாசு வெடிக்கிறது இந்த மாதிரி அதாவது அதிகமாக சத்தம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லாமல் அந்த கிராம மக்கள் வந்து கௌரவிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பறவைகளை. இதனால் அந்த மக்களை வந்து வனத்துறையினர் சார்பில், மாவட்ட ஆட்சியர் சார்பில் ஜெகநாதன் இனிப்பு வழங்கி இன்றைக்கி பாராட்டியிருக்காங்க. பறவைகளை பாதுகாப்பது எங்களுடைய கிராமத்திற்கு கிடைத்த பெரிய பெருமை, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த தகவலை பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அது பிறருக்கு இடையூறு தராமல் இருக்கணுங்கிறது தமிழர்களுடைய பண்பாடாகவே இருந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் இந்த கிராம மக்கள் வந்து மனிதர்களையும் தாண்டி பறவைகளுக்கும் இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் கடந்த 48 ஆண்டுகளாக பட்டாசு வெடிக்காமல் முக்கியமான பண்டிகையை கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வரவேற்பத்தக்க ஒரு தகவலாக பொதுமக்கள் இடத்துல பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.